ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னும் சைமா வாஸ் இன்னைக்கு போஸ்ட் பாக்ஸ் ஷோவில் என்னென்ன போஸ்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன போஸ்ட் ரொம்ப அப்படி பெருசாக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதின் சத்யாவோட செகண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சார்லஸ் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து யார் ஹீரோவாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் ஹீரோவாக பண்ணுறாங்க. அண்ட் வாணி போஜன், சின்ன திரை நயன்தாரா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதில் வந்து மைம் கோபிலாம் நடிக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த படத்துக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு க்ரைம் அண்ட் போலீஸ் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கே வந்து ஒரு ஷாக் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெங்கட் பிரபு தான் வந்து மெயின் ஆன்டகனிஸ்ட், அதாவது வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் அந்த போலீஸ் கெட்டப்பில் வெங்கட் பிரபுவை பார்க்கும்போதே வந்து வேறு லெவலில் இருக்கார் மனுஷன். ஸோ படத்தை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், படத்தில் அவர் எப்படி வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடக்க போகுது. ஸோ நவம்பர் 20th அப்போ வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 20th 28th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50th செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு அவார்ட் தரப்போகிறாங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் தரப்போகிறாங்களாம். அதை வந்து பிரகாஷ் ஜவடேகர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை வந்து நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறோம் இவர் தரத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருஷமாக எல்லாரையுமே ஒரு கட்டி காத்த ஒரு மனுஷனுக்கு இந்த அவார்ட் தரத்துக்கு நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டாரோட படம் தர்பார் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அப்போ வந்து மருமகன் கூடயே சண்டை போட போகிறாரா அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வந்து கோலிவுட்டில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பார் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து பட்டாசு தனுஷ் நடித்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் டாக் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கைதி படத்தை பார்த்துட்டு தலைவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. அதனால் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படம் வந்து ஒரு புது ஜென்ரேஷனையே க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயின் கூட இல்லாமல் ஒரு சாங் கூட இல்லாமல் படம்லாம் எடுத்து அதையும் நம்மளை வந்து சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போனது ரோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் இல்லைன்னா நடித்த கார்த்தி ஆகட்டும் ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் சரத்குமாரும் வந்து அவர் சைடில் வந்து ட்விட்டரில் வந்து பாராட்டியிருக்காரு. அண்ட் இன்னொரு சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பார் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா வந்து தலைவரோட அடுத்த படத்தை வந்து எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு பேச்சு வந்துச்சுல. ஸோ அதுக்கு அடுத்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோஸ் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு அவர் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கவிதாலய அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து முக்கியமான படம், இதுதான் வந்து கடைசி படமாக இருக்கும் தலைவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோலிவுட்டில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் படம் பார்த்துட்டு தலைவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வெற்றிமாறன் கால் பண்ணி பார்க்கலாமே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனுஷும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றிமாறன் ஷோரா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தலைவர்கிட்ட பேசி உங்களுக்கு வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தனுஷே அந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதாகவும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, யார் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சஸ்பென்ஸாகவே தான் போயிட்டுருக்கு. தலைவர் 168th ஃபிலிம். கமல்ஹாசன் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, 7ஆம் தேதி போது என் சொந்த ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பாவோடய சிலையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார், 7ஆம் தேதி சொந்த ஊர் பரமக்குடியில் தான் இருக்க போகிறேன், அங்கே வந்து எங்கள் அப்பாவோட சிலையை நான் திறக்க போகிறேன், அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8ஆம் தேதி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஆஃபீஸில் வந்து அவரோட குருநாதரான பாலச்சந்தரோட சிலையை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேராம் படத்தோட ஸ்க்ரீனிங் நடக்க போது அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் தர போகிறேன், என்னெல்லாம் இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு நியூஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பர்த்டேக்கு பெரிய பிளானே வச்சுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பர்த்டே அப்போ என்னெல்லாம் அவர் தனியாக பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேரக்டர்னாலும் கொடுங்க, அதுக்குன்னு எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் வச்சார். அதே மாதிரி அவரோட ஒரு ஸ்டைலை வந்து சூப்பராக பண்ணார். அதுக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இப்போ கமிட் ஆகிட்டே வந்திருக்காரு. ஸோ அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனகணமன அப்படின்ற படம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த படம் வந்து பூமி அப்படின்ற படம் வந்துருக்கு. ஸோ பூமி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபார்மர்ஸ்க்கு நடுவில் ஒரு பிக் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபார்மர்ஸ் இஷ்யூவை தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜனகண மனவை பற்றியும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூமி படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ ஜூலியட் அதுக்கப்புறம் போகன் படத்தோட டேரக்டர் லக்ஷ்மணன் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது கூட பேரப் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நிதி அகர்வால் அது மட்டும் இல்லாமல் சதீஷும் அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. டி இமானோட மியூசிக் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபார்மர்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு சோஷியல் விஷயமும் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு சாங்கோட டைட்டில் இல்லைன்னா ஒரு சாங்கோட இது மட்டும் சொல்லியிருக்காங்க, க்ளூ மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் இருக்க போது கிட்டத்தட்ட அந்த லிரிக்ஸ் மாதிரியே தமிழோட பேட்ரிசம் காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயம் ரவிக்கு எப்படி அதுவும் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது அவரோட ஸ்டைலில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த நியூஸஸில் உங்களுக்கு எந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சி, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நியூஸ் நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.